ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை குலாப் ஜாமுன் தான் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கப் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அடுத்து வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்துட்டு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லைட் லைட்டாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இதை அப்படியே 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா, ஒரு வெசலில் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கலாம், அதாவது பாகு ரெடி பண்ண போகிறேன். நம்ம கோதுமை மாவு எடுத்து பார்த்திங்கன்னா, அதே கப்பில் 1/2 கப் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி பாகு ரெடி ஆகட்டும். இப்போ பால் ஸ்டவ்வில் வச்சதோட நான் இங்கிட்ட 1 பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றி ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த மாவு வந்துட்டு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி வந்து உருட்டக்கூடாது, லைட்டாக மெதுவாக வந்து உருட்டி எடுங்க, அந்த வெடிப்பு இல்லாமல். இப்போ பாகும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வந்து ஏலக்காய் வந்து சேர்க்குறேன். ஏலக்காய் 1 ஏலக்காவை தட்டி நான் வந்து சேர்க்குறேன். இதில் நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து பாகும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்ச இந்த ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து உருட்டி வச்சுருக்க அந்த பால்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேகாமல் கருகிரும். அதனால் வந்துட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதோட லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்தெடுங்க. இப்போ வறுத்தாச்சு. இந்த மாதிரி கலர் வந்தோடனே இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வச்சிருந்தா எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு. இதை இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம பாகு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதில் இதை வந்து போட்டுடலாம். இதை அப்படியே வந்துட்டு 6 ஹவர்ஸ்க்கு ஊறட்டும். இப்போ இதே 6 ஹவர்ஸ்க்கு மேலேயே நல்லாவே ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு சூப்பரான கோதுமை குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.